எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணு போன வகுப்பில் எச்ச எச்சம் நடத்தணும் இல்லையா இலக்கணப் பகுதி அதில் வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுத சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கட்டுரை தான் நான் எழுதி அனுப்பியிருக்கேன் எழுதியிருக்கேன் இதை ஒரு முறை படிச்சு காமிச்சிடறேன் சரிங்களா நீங்கள் வந்து இதை உங்களுடைய தமிழ் நோட்டில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா ஏற்கனவே ஒரு கட்டுரை அதே மாதிரி தமிழ் நோட்டில் நல்லா அழகாக எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போடணும் சரியா கவனி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் குறிப்புச் சட்டகம் முன்னுரை நோய் வர காரணங்கள் நோய் தீர்க்கும் வழிமுறை வருமுன் காத்தல் உணவும் மருந்தும் இந்த இடத்துல வழிமுறைகள்னு எழுதிக்கும் புரிஞ்சுதா நோய் முன்னுரை நோய்வர காரணங்கள் நோய் தீர்க்கும் வழிமுறைகள் காத்தல் உணவும் மருந்தும் உடற்பயிற்சியின் தேவை முடிவுரை சரியா முதல்ல பாருங்கள் முன்னுரை கவனி மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்றார் திருவள்ளுவர் அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் சரியா அடுத்து நோய் வர காரணங்கள் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்து இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம் மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் இயற்கையுடன் இணைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம் இவையே இன்று பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணம் ஆகும் அடுத்து நோய் தீர்க்கும் வழிமுறைகள் அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும் உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள் அதிகாலத்தில் விழித்தெழுங்கள் விழித்தெழுங்கள் புரியுதா உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள் அதிகாலையில் காலையில், காலத்தில் கவனி உறங்க செல்லுங்கள் அதி காலையில் அதிகாலையில் விழித்தெழுங்கள் விழி புரியுதா விழித்தெழுங்கள் புரிஞ்சுதாக்கன்னு உங்களை எந்த நோயும் அண்டாது அடுத்தது வருமுன் காத்தல் நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும் விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் உணவும் மருந்தும் நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டியும் ஒரு வேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த குடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து உடற்பயிற்சியின் தேவை தினமும் நாற்பத்தைந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம் முடிவுரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு வராது உட்கொண்டு இட்டு போடணும் சரியா உட்கொண்டு வாழ்வதே சிறந்த செல்வம் ஆகும் சரியா நீங்கள் உங்கள் பாடையேட்டில் நல்லா அழகாக எழுதி எனக்கு போட்டு எடுத்து அனுப்புங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க சரியா தவறு அப்படின்னா ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா போதும் நீ எழுதிட்டது தப்பு அப்படின்னா இப்படின்னு ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும் போட்டு என்ன பண்ணக்கூடாது இப்படி தீர்த்தக்கூடாது சரியா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்